வணக்கம், நான் சித்தன் முருகேசன். இந்த வீடியோவுக்கு வந்து என்கிட்ட மோதாதே அப்படின்னு பேரை வச்சுருக்கேன். இது வந்து வழக்கமாக ரஜினி பண்ணுற ஃபார்முலா. ரஜினிக்கு வந்து என்னென்னா உடம்பெல்லாம் பயம், அதனால் வந்து சும்மா சீனாக போடுறது. மெசேஜ் கொடுக்குறாராம் எதிரிகள், நாம் வந்து அப்படி கிடையாது, இன்றைக்கும் ரெடி மோதுறதுக்கு. ஏன்னா மோதினா என்ன ஆகும் அப்படிங்கிறது சொல்லிடணும்ல, ஒரு டிஸ்கி மாதிரி. இப்போ உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன் நான், இந்த வாடகை வீடுகள் 10 நாளில் காலி பண்ணியிருக்கேன், 15 நாளில் காலி பண்ணியிருக்கேன், 24 மணி நேரத்தில் காலி பண்ணியிருக்கேன். எல்லாம் பார்த்தாச்சு, என்ன பார்த்தாச்சு, கதவு இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு, கக்கூஸ் இல்லாத வீடு, எல்லா கரமாத்தையும் பார்த்தாச்சு. நம்மளால் வந்து பணம் வேறும், பணம் வேறும் வேறாமல் போகாது. நம்ம வந்து கடகடக்கணுமாச்சே, காஞ்சா காஞ்சி கெடுக்கும், பேஞ்சா பேஞ்சு கிடைக்கும். அந்த மாதிரி நமக்காக வச்சு வாழ தெரியாது. நம்ம சாய்பாபா மாதிரி அன்னன்னைக்கு பைசல் பண்ணி விட்டுருவோம். இந்த ரெண்ட்டு இதெல்லாம் வந்து மந்த்லி பே பண்ணி ஆகணும்ல, அதில் வெள்ளங்கம் வரும். சிலர் புரிஞ்சுப்பான், சில பேர் புரிஞ்சிக்க மாட்டான். போன மாதம் வாடகை நின்று போச்சு, இந்த மாதம் வந்து 3 மாதம் வாடகை தரேன், வச்சுக்கோ நீ, உன் காசு என்கிட்ட இருந்தது இல்லை, என் காசு நீ வச்சுக்கோ. இது மாதிரி நம்ம வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி, அது நம்ம ஆளுங்களுக்கு வந்து அதெல்லாம் புரியாது. சரி ஒழிஞ்சு போட்டோம். இது ஒரு பக்கம். ஒரு வீட்டில் 1,02,000 ரூபா வெளியே வட்டிக்கு கொடுத்துருக்கான், வட்டி வருது, கொடுக்கலாம். வட்டிங்கிறது 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ வரும். அவன் ஒரு விசித்திரமானவன், என்ன விசித்திரமானவன். மற்ற வீட்டிலெல்லாம் பாவம், தெய்வங்க அவங்க எல்லாம் தெய்வங்க. இவன் தாய் வழி 1ஆம் தேதி வாடகை கேட்டான், அதுவும் எப்படி வழியில் பார்த்து. நான் வந்து எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அரேஞ்ச் பண்ணிட்டேன் நான், நாளைக்கு நாள் நீங்கள் வந்துடும் சொல்கிறேன். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், ஏம்பா அவனை வாடகை தானே கேட்டேன், கைமாத்த கேட்டேன், என்னமோ மொய்யால 15ஆம் தேதி பேச வேண்டிய பேச்ச 1ஆம் தேதியும் பேசி நாய், எனக்கு கொஞ்சம் சிவக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா மொய்யால, சரி ஒழிஞ்சு போனாய். சரி அன்றைக்கி சாயந்தரமே தான் போல, இல்லை குடும்பத்தோடு திருப்பதி கிளம்பிட்டான். மாதிரி ராத்திரி 9:00 இருக்கும் டைம், ஒரு ஃபோன் வருது, அதாவது அவர் வீட்டு ஃபோன். அது வந்து டப்பாலாம் போட்டு லாக் பண்ணி வச்சுருப்பான், ஜன்னல் ஓப்பனில் இருக்கான், ஓன்லி இன்கமிங், அவுட் கோயிங் எல்லாம் கிடையாது. அவர் வந்து ஃபோன் பண்ணுறாரு, ஃபோன் பண்ணி ஹலோ யார் பேசுறது. நம்ம நேரம் சரியில்லாமல் நான் எடுத்தேன், அத்தை சார் நான் முருகேசன் பேசுகிறேன், நீ போலீஸ்காரமா கூடு. சரிங்கண்ணா, எதிர் வீட்டில் இருக்கிறவங்கள கூப்பிட்டேன், அவங்ககிட்ட எதுவும் பேசுகிறார். அதாவது வந்து என்னென்னா ராஜா வந்து அது என்ன தேசாட்டனம் போனாங்க, நாடு எப்படி இருக்குன்னு கேட்பார் பாருங்க. அந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக இருக்குதா, அதுவாக இருக்குதா, இதுவாக இருக்குதா, கபுக்குன்னு முருகேசன் கிட்ட ஃபோனை கொடுன்றான். என்கிட்ட ஃபோனை என்கிட்ட, ஏன்பா நாளைக்கு எந்த நேரத்துக்குள்ள வாடகை வந்து போலீஸ்கார அம்மாக்கிட்ட போய் சேர்ந்துடணும். ஆனால் ஒய்யால என்னங்கடா இது, ரெண்ட் அக்ரிமெண்ட் போடும்போதே 1/5 லோக்கு அப்படின் தான் ஏதுவும். சரி பரதேசி நாய் ஓயிட்டான் அப்படின்னு அவன் படுத்துனேன். இதில் வேறு மேட்ரு என்னடானா, அது வந்து ஒரு தீக்ஷா காலம்னு வாங்க பாரு, அந்த மாதிரி அந்த மாயா பீஜத்தை பவர்ஃபுல்லாக சாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி ஒரு காலகட்டம். சரி ஒழிஞ்சு போட்டோம், இதுவும் ஆத்தாவுடைய லீலை, நம்ம கர்மத்தை தொலைக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழி அப்படி நான் போய் சாப்பிட்டுட்டு நம்ம மெடிடேஷன் தியானம் இந்த வெங்காயத்தில் இருக்கும். ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் போயிருக்கோம், மறுபடியும் ஃபோன் ரிங் ஆச்சு, எடுக்கலாமா வேணாமான்னு. சரி ஒய்ஞ்சி போட்டோம்,
இப்போ மற்றவங்களுக்கு யாருக்காவது முக்கியமான மெசேஜ் வந்திருந்தா எடுத்தேன். எடுத்தோடனே, சார் நாங்கள் சோழிங்கர்லேருந்து பேசுகிறோம்ண்ணா. சோழிங்கரா? ஓ, வீட்டுக்காரன் வந்து பொண்ணு அங்கே தான் கொடுத்துருக்கான். ஓகே சார், சொல்லுங்கள் சார். அவன் சொல்கிறவன் பாருங்க, என்ன சொல்கிறவன் பாருங்க, சொல்லுங்கள் அவருக்கு, அவங்க பொண்ணு இங்கே கொளுத்திக்கின்னு செத்து போச்சு, அவருக்கு மெசேஜ் சொல்லிடுங்க. ஐபோச்சு வெஸ்டம், சரி ஐபோச்சா, லீலை பாருங்க. அடுத்த 5 நிமிஷம் மறுபடியும் ஃபோன் ரிங் ஆகுது. என்னடாங்க ஒய்யால, ஃபோனை எடுக்கிறேன். ஓனர் பேசுகிறாரு, என்ன ஓனர் பேசுகிறாரு, ஆ லைட்டில் ஆஃப் பண்ணலையா, நான் சார் இருக்கட்டும், ஒரு மெசேஜ் கொடுக்கணும் உங்களுக்கு. நீங்கள் உங்கள் மக சோழிங்கரில் அப்படின்றேன். ஆ என்னப்பா, சோழிங்கரில் அப்படின்றான். சரி, நம்மது வந்து கடக லக்னம் இல்லையா, முடிஞ்ச வரைக்கும் வந்து பகைவனுக்கும் அருள்வாய் நெஞ்சே அந்த ஸ்டைல் தான் சார். அப்படி இல்லை, அங்கே வந்து உங்கள் மகளுக்கு வந்து பிரச்சனைன்னு ஃபோன் வந்தது அப்படிங்கிறாங்க. என்ன பிரச்சனை? இல்லை சார், ஏதோ இந்த ஸ்டவ்வில் ஏதோ துணி ஏதோ அப்படின்னு சொல்கிறேன். என்னப்பா, அதான் நான் பார்த்துக்கிறேன், நீ வாடகை போலீஸ்காரன் மட்டும் கொடுத்துரு. தேவையா இதெல்லாம்? அங்கே திருமலாவில் வந்து கோயிலுக்குள்ளே போகும்போது ஃபோனை வந்து பிடிங்கி வச்சுக்குவான். இது அப்புறம் அவனுக்கு வந்து மெசேஜே சொல்ல முடியாது. சரி, நான் வந்து சார் நீங்கள் வந்து வேறு மாதிரியே யோசிக்கிறீங்க, இந்த விஷயம் கொஞ்சம் சீரியஸ் சார். இது ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து முதல்ல காண்டாக்ட் பண்ணி நேரில் போகிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணானோ ஏது பண்ணானோ தெரியாது. ஒரு 2-3 ஹவர்ஸில் வந்து கும்பலாக வந்து சேர்ந்துட்டாங்க, திருப்பதிக்கு ஜாமி கும்பிட போனவங்கெல்லாம். டாக்ஸியில் வந்து இறங்கினாப்புல இருக்கு. அவசரத்தில் சாவியை எங்கேயோ விட்டானுங்க, வீட்டு சாவியை. வீட்டு கதவை உடைக்கிறான், அப்படி வீட்டு கதவை உடைக்கிறான். சரி, அதாவது நான் என்ன சொல்கிறேன், எனக்கு நான் வந்து யாருக்கும் போட்டி இல்லை. உங்கள் ஆட்டத்துக்கே வரலடா மொய்யால, என்ன உங்கள் ஆட்டத்துக்கே வரல. நான் பாட்டுக்கு கிருஷ்ணாராமான்னு இருக்கிறேன், நீங்கள்லாம் வந்து லாபம் சம்பாதிக்கணும்னு வரீங்க, நான் நஷ்டப்படுறதுக்குன்னு வரேன். என்ன நஷ்டப்படுறதுக்குன்னு வரேன், அதான் என்னுடைய பலம். வேஸ்ட்டு, என்ன வேஸ்ட்டு. இது மாதிரி 1000 கதை இருக்குது. பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தர்கள் இருக்கும் முருகேசன்.